எதுக்கு வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ ரேக் பண்ண போறோம்? ஹே சினாமிகா அந்த படத்துல ஒரு பாட்டு விட்டுருக்காங்க, மேகம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு தான் ரேக் பண்ண போறோம், பார்க்கலாமா? ஓகே. மதன் கார்கே எழுதியிருக்காங்க, துல்கர் சல்மான், ஆதித்யா ரோ அவங்க இருக்காங்களா? கஜோரோ காஜல் தானே இருந்தாங்க? ஆமால, செமையா இருக்கு. இந்த கிளைமேட்டும் அந்த போவோம். என்ன கதை? அப்போ யார் அந்த சினாமிக்கா? அப்போ யாருமே யாரு கண்ணுக்குமே தெரியாத மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா, யாருமே கவனிக்கவே இல்ல. அது கஷ்டம். இப்படி ரெண்டு பேர், அதுவும் துல்கர் சல்மான் பார்க்காம இப்படி போறாங்க. சமய அந்த சவுண்டே வித்தியாசமா ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் மெலோடி மாதிரி வந்துச்சு, ஸ்லோ மெலோடி. சமய பீட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல பாக்கவே இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல, ஏர்போர்ட். பாட்டே ஒரு வேற ஃபீல்ல இருக்கு. இவங்களே பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. நடக்கிறதா அது ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கு. கனவு மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் பார்க்கல. அது கிட்டத்தட்ட, அதாவது இவங்க இல்லாத மாதிரி கனவு மாதிரி காட்டுறாங்க.
ஆனால் ஏர்போர்ட்டில் பார்க்குறாங்க, இது என்ன கான்செப்ட்னு தெரியல. எஸ்மா அந்த பாட்டு சூப்பராக ஆமாம், அந்த இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த புக்கை சுற்றி விடுறது, அந்த இலை பறக்கிறது, அந்த கிளைமேட்லாம் செமையாக இருந்துச்சு. அதில் வந்து அவங்க ஆதித்தி பயங்கர அழகாக இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அந்த பாட்டில் எல்லா சீன்லேயுமே அந்த ட்ரெஸ்லேயும் சரி சூப்பர் அழகாக காட்டியிருந்தாங்க ரெண்டு பேருமே. துல்காரே வேற லெவலில் இருக்கார், இன்னும் 20 வயசு கம்மியான மாதிரி இருக்கார். துரு துருன்னு இருந்தாங்க ரெண்டு பேருமே. அந்த டான்ஸே வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப மைல்டாக இருந்துச்சு, ஓ ஸ்லோ மெலடி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீட்டு ஃபுல்லாக பீட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து எந்த படத்துலேயும் எந்த பாட்டுலேயுமே நான் வந்து இந்த மாதிரி தாலி கட்டுறது, டான்ஸ் ஆடிக்கிட்டு தாலி கட்டுறது, மாலை போடுறது நான் மோஸ்ட்லி பார்த்தது இல்லை. இதில் தான் எனக்கு ஷாக்காக இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு அந்த சீன். ஆமாம், அது எதிர்பார்க்கல. அது வந்து சும்மா ரெண்டு பேர் மாலை போட்டுட்டு டக்குன்னு தாலியை கட்டி தாலி கட்டும் போது டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பீட்டு சூப்பராக இருந்துச்சு, லைனும் சூப்பராக. மதன் கார்கி செமையாக எழுதியிருந்தாங்க உண்மையிலே. பாட்டு பயங்கரமாக ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஆனால் அந்த பேருக்கு, அதாவது மூவிக்கு ஏ சினாமிக்கான்னு வச்சுருக்காங்க. யார் அந்த சினாமிக்கா? ஆமாம் தெரியும், அதித்தியா காஜலா அப்படின்னு ஒரு டவுட்டை கிளப்பி விட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. படத்துக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.